ஒரு நிமிஷம் போலாமா? ஓகே ரெடி போலாம் சார். என் பேர் எஸ் பாலமுருகன். நான் சிவகங்கை மாவட்டம் சோமநாதபுரம் என்னோட ஊர். நான் இந்த 197 நாடுகளின் தேசிய கொடியை எடுத்து நடப்பதன் முக்கிய நோக்கம் பல இருக்கு. ஆனால் நாட்டு மக்கள் என்னோட கோரிக்கையை கண்டிப்பாக ஏற்றி ஆகணும். டபுள் டோஸ் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட்டே ஆகணும். மனித இனத்தை காக்கணும்னா நம்ம டபுள் டோஸ் இன்ஜெக்ஷன் எடுத்தே ஆகணும். இப்போ பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்றாங்க, எஸ்எம்எஸ் மூலயமா வந்துடுது நான் கொரோனா தடுப்பூசி போட்டேன்னு. அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது. ஏன் தெரியுமா, நம்மளுக்கு கொரோனா தடுப்பூசி நம்ம உடம்புல இருந்தால் தான் கொரோனா வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ணாலுமே அந்த வீரியை வந்து அந்த கொரோனாவை கண்ட்ரோல் அந்த வீரியை வந்து கண்ட்ரோல் படுத்தும். இதனால் கொரோனா தடுப்பூசி கண்டிப்பாக போட்டே ஆகணும். நான் இந்த நடைப்பயணம் மேற்கொள்கிற முக்கிய காரணம் என்னென்னா, உலக நாட்டு எல்லா நாடுகளுமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த நாடுமே கொரோனா விட்டு வைக்கலை. அதனால் உலக தேசிய கொடிகளை எடுத்து ஏன் போகிறேன்னா, மரியாதை நிமித்தமாக நான் ஒரு வண்டியிலேயே செட் பண்ணியிருக்கலாம். இதை அழகாக டிவிஎஸ் 50 செட் பண்ணி நான் போயிருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த விருப்பம் இல்லை. ஏன்னா உலக நாடுகளில் ஒரு மரியாதைத்தவமான ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து அந்த நாட்டுக்கு மரியாதை செலுத்தும் நோக்கத்தோடு நான் நடைபயணமாகவே மேற்கொள்கிறேன். இந்த நடைபயணத்தில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னா மக்களுக்கு நான் சொல்கிறேன், கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கோங்க. மற்றபடி உயிர் மனித இனம் ஒரு காலத்தில் டைனோசர்ஸும் உங்களுக்கு தெரியும், லட்சக்கணக்கான டைனோசர்ஸ் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒன்றும் கூட இல்லை. ஏன்னா அந்த இனமே அழிஞ்சு போச்சு. அதே மாட்ட மனித இனமும் அழிஞ்சிடக்கூடாது. அதனால் மனித இனத்தை காக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதனால் நான் வந்து மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிருக்கேன். மக்கள் அதன் மூலம் பயனடைகிறாங்க. ஆதரவற்ற குழந்தைகள் நிறைய பேர் இப்போ செகண்ட் அலை காரணமாக நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த குழந்தைகளை அனாதம ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. ஏன்னா தன்னோட ரத்த சொந்தங்களே வளர்த்தா தான் அந்த குழந்தை நாளைக்கு கல்வியில் மேம்படும், மற்றபடி மென்மேலும் உயர்றதுக்கு இதாக இருக்கும். இல்லாட்டினா என்னோடய தாய் தந்தை இல்லாத காரணத்தினால என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த குழந்தைகள் கஷ்டப்படும். இன்னொன்று ஒரு முக்கியமானது, உலக நாடுகளே பொருளாதார கொரோனா பாதிப்பு வந்து எந்த நாடையுமே விட்டு வைக்கலை. அதனால் எந்த நாடுமே மற்றொரு நாட்டோட சண்டை போட எண்ணவே கூடாது. சண்டை போடாமல் அனைத்து நாடுகளுமே சமாதானத்துடன் இணைந்து இந்த கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா இப்போ காய்ச்சல் அடித்தா நம்ம வந்து மருத்துவமனைக்கு போகிறோம், காய்ச்சல் ஊசி செலுத்தின பிறகு நம்மளுக்கு சரியாகுது. அதே மாட்டம் அனைத்து நாடுகளுமே இணைந்து கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ தான் மனித இனம் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், நம்ம அதுக்கு அடுத்த சங்கதிகள் வளர்க்க முடியும். இனம் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அதனால் நான் இந்த நடைப்பயணம் மேற்கொள்கிறேன். எங்கிருந்து தொடங்கினீங்க? நான் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்திலிருந்து 2800 கிலோமீட்டர் அயோத்தி நோக்கி நடந்துக்கிருக்கேன். இப்போ ஏன் நான் பாம்பன்லேருந்து அயோத்தி எடுத்தேன்னா, உலகத்தில் உள்ள எந்த ரெக்கார்டு பண்ணினாலுமே நீங்கள் பாருங்கள், கன்னியாகுமரி டு ஜம்மு காஷ்மீர், கன்னியாகுமரி டு ஜம்மு காஷ்மீர் இப்படி தான் பண்ணிக்கிருக்காங்க. அந்த நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர் பிறந்த ஊர் வந்து ராமேஸ்வரம் தீவு. அந்த தீவுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக நான் கன்னியாகுமரி நான் வந்து ராமேஸ்வரம் டு அயோத்தி வரைக்கும் நடைப்பயணம் மேற்கொள்கிறேன். ஏன்னா எங்கள் ஐயாவோட பெருமை, அப்துல் கலாம் ஐயாவோட பெருமையை வந்து உலகறிய செய்யணும். என்னோட வீடியோ உலகெங்கும் போகும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஐயாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அந்த ராமேஸ்வரம் அவரோட புனித தலத்திலிருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். மக்களுக்கு ஒரே மெசேஜ் வந்து கொண்டு போறதுதான் என்னோட நோக்கமே. ரெக்கார்டு பண்ணா தான் இந்த டயத்துக்குள்ள போகணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்கார்டு எல்லாம் நான் எதுவுமே பண்ணல. எடுத்து